ஆமா, நீங்க அதாவது புரிதலைங்கிறதுனா விடுதலைங்கிறது ஏற்கனவே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிட்டனால என்னன்னா அதை தொந்தரவு பண்ணாம இருக்கிறீங்க, அவ்வளவா. நீங்க விடுதலையை நீங்க கொண்டுறது இல்லை, நீங்க கொண்டுறதுன்னா கஷ்டம், அது முடியவே முடியாது. ஏன்னா அது அங்க இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டு கொண்டீங்கன்னா அது உங்கள்ட்ட போயிடும் உங்களை எப்படி. அதனால அது திருப்பி திருப்பி கொண்டு வர வேண்டியிருக்கும். அது ஏற்கனவே இருக்கு, நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா சொல்லலாம். இப்ப நாம என்ன பண்ணிடலாம், நமக்கு ஏதோ முடியும், எதையும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சு தேவையில்லாம இன்டர்ஃபே பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, ஆறு ஓடிட்டு இருக்கும் பொழுது ஆறுக்குள்ள நம்ம கையை விட்டுறோம். கையை விடும் பொழுது நீ போன சொல்லி கை விட்டாலும் சரி, நில்லுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, இந்த கையை சுத்தி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த வேலையை நாம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ கையை எடுத்துட்டா போதும், அது பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கும். நீ போனும் சொல்ல வேண்டாம், நெல்லுன்னு சொல்ல வேண்டாம், அது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னதுன்னா, நீங்க அவங்க வேலை எல்லாம் இங்கதான் புரிஞ்சு பார்ப்போம். இது நம்ம அறிவுபூர்வமான வேலை. இது ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையனுக்கே புரியக்கூடிய ஒரு மேட்டரா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது நமக்கு வந்து உணர்வுன்னு சொல்லி நமக்கு தெரியறது உணர்ச்சியை தான் நம்ம உணர்வுன்னு பெயர் கொடுத்துக்கிறோம். உணர்வு வேற உணர்ச்சி வேறன்னு சொல்லி நம்ம பிரிக்கவே முடியாது. இப்ப உதாரணமா, இப்ப நம்ம உடல் இருக்கு, இந்த உடலுக்கு வந்து உணர்வு இருக்கா சொல்லி சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். உணர்வு இருக்கா இல்லையான்னு சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு இருக்கிறது 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 தெரியாம தான் இருக்கும். உடல் உதாரணமா நீங்க வந்து ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுருங்க, ஃபீவர்ல வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஃபீவரிஷா இருக்கு, உடல் முழுவதும் பெயின்ஃபுல்லாகவும் வலியாகவும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஃபீவர் போயிருது, ஃபீவர் போயாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு உடல் இருக்கிறதே தெரியாது, ஃபீவர் இருக்கிறவங்க உடல் இருக்கிறது தெரியும். இப்போ நீங்க நம்ம பார்த்தா உடல் உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ நீங்க உங்களுக்கு கை காலெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியுது, இந்த கையாவது காலையாவது உங்களால் ஃபீல் பண்ண முடியாத பாருங்க, அது இருக்கிறதே தெரியாது. நீங்க டச் பண்ணா டச் பண்ற இடம் மட்டும் தான் தெரியும். நீ கையை டச் பண்ணா கையை டச் பண்ற இடம் தெரியும், காலை டச் பண்ணா காலை டச் பண்ற இடம் தெரியும். நீ உங்க விரல் நுனியை உணரணும்னாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணாதான் விரல் நுனியை கூட உணர முடியும். அப்போ அது இயற்கையதா இருக்கு, சும்மா இருக்கிறது வந்து எந்த வெளிப்பாடும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான கான்சியஸ்னஸ்ங்கிறது, உண்மையான உணர்வுங்கிறது. ஆனா நமக்கு தெரியறது வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ், ஒரு உணர்ச்சியா வெளிப்படும். அந்த உணர்ச்சியா வெளிப்பட்ட பிறகுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த உணர்ச்சிக்கு காரணமானது உணர்வுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இருக்குது ஒரு காரணமான ஒரு உணர்ச்சியில உணர்வுல தான் அப்படி இருக்குது. இப்ப ஒரு தண்ணி வந்து இருந்துன்னு சொல்லிக்கணும்னா தண்ணி இருக்கிற மாதிரி கூட தெரியாது, அப்படியே இருக்கு. லேசா தொட்டாச்சுன்னா சலனம் ஏற்படுது, அந்த சலனம் தான் வந்து உணர்ச்சின்னு நம்ம சொல்றோம். அந்த கான்சியஸ்னஸ்ல ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தான் சலனத்தை தான் உணர்ச்சின்னு சொல்றோம். ரெண்டு ஒண்ணுதான், ஆனா அந்த உணர்வு இல்லாத உணர்ச்சி கிடையாது. ஆனா நம்ம தெரியறது எல்லாமே உணர்ச்சி அதாவது உணர்ச்சிங்கிறது தானா வரும், உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரிய முடியும், உணர்வு தெரியவே முடியாது. உணர்வு வந்து இருக்கிறத தெரியாம இருக்கும், அது இருக்கிறதே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அது உணர்ச்சி வச்சுதான் உணர்வு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு தொட்ட பிறகுதான் உடல்ல உணர்வு இருக்குங்கிறதே தெரியும், கை இருக்குங்கிறதே தொட்டாதான் தெரியும், அது மற்றபடி இருக்கிறத தெரியாது. இப்போ நீங்க நாக்குல வந்து எத்தனையோ சுவை இருக்கு, நீ கசப்பை போட்டீங்கன்னா கசப்பு தெரியும், இனிப்பு போட்டா இனிப்பு தெரியும். நீ ஒரு சுவையுமே போடலைன்னா நாக்கு இருக்கிறதே தெரியாது, அது இருக்கிறது தெரியாம இருக்கும். உண்மை உணர்வுங்கிறது இருக்கிறது தெரியாம இருக்கிறது தான் உணர்வுங்கிறது, அது எக்ஸ்பிரஷன் தான். எந்த உணர்ச்சிகளுமே எக்ஸ்பிரஷன் மட்டும்தான், அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒழிய எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இருக்குது, அதுக்கு இல்லாம இல்லை, இருக்குது இருக்கிறது தெரியாம இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்ச்சிகள், இப்ப நீ ரியாக்ஷன்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் உணர்ச்சியை தான் சொல்றீங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா விட்டு அதை உடனே பண்ண வேண்டாம், ரியாக்ஷனுக்கு எதிராக நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம். ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம், இன்னும் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, தானாகவே போயிடும்.